பாபா உருவாக்குற இந்த ராஜஸ்வ அஸ்வமேத அவினாஷி ருத்ர ஞான யஜ்யம், ஞான ஞானத்தினால வர்ற யஜ்யம் இது. யஜ்யம்னா யாகம் இல்லையா? உருவாக்குறது யாரு? சிவபாபா. அதனால ருத்ரன் இருக்கு. அவினாஷி அழிவற்ற யஜ்யம். ஸோ இது உலக அழிவுல தான் இது முடியும் இல்லையா? அது வரைக்கும் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது அஸ்வமேத, ராஜஸ்வ அஸ்வமேத. ராஜஸ்வ அப்படின்னா சுயராஜ்யத்துக்காக, அஸ்வமேதனா குதிரை. இப்போ உடல்ன்ற குதிரை அப்படியே சம்பூர்ண ஸ்வாகா பண்ணுறோம் இந்த யஜ்யத்தில். எதுக்கு? ராஜ்யத்தை அடையிறதுக்காக அப்படின்ட்டு இதோடைய அர்த்தம். ஸோ சரீரம், உடல், மனம், பொருள், ஆவி அனைத்தும் அர்ப்பணமாகுது, பட் ஆத்மா அழியாது. ஸோ இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு அர்ப்பணமாகறோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். தூய்மையானவனே புது உலகம் வரும்பொழுது அது எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கோ அந்த அளவுக்கு உலகம் அந்த அளவுக்கு தூய்மையாகும் பொழுது அந்த ஆத்மாவுடைய பிறவி நடக்கும். சம்பூர்ண தூய்மையாக இருந்தால் முதல் சம்பூர்ண தூய்மையான உலகம் சத்தியுகத்துடைய முதல் தேதியே பிறக்கும் இல்லையா? சரி, இப்போ பாபா சொல்கிறாரு மற்றபடி ஆத்மா வந்து கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு, ஸோ இந்த கல்பத்துடைய கணக்கு அக்கௌண்ட்டு எல்லா கர்ம கணக்கில் வர பிரச்சனை நோய் எல்லாத்தையுமே இங்கே முடிச்சுட்டு போயிடும். ஸோ புது பாகம் மறுபடியும் ஆரம்பிக்கிறது தான் உலகத்தின் சரித்திர புகழும் மீண்டும் நடக்குதுன்னு சொல்கிறது. ஸோ நடந்தது அப்படியே நடக்கும். பாபா சொல்கிறாரு புது உலகத்தை ஸ்தாபனை செஞ்சு பழைய உலகத்தை அழிக்கிறது தான் இறைவனுடைய வேலையே இல்லையா? இது ஒரே மகாபாரத யுத்தம். இதன் மூலமாக தான் சொர்க்கத்தின் வாசல் திறக்கப்படுது. அதனால தான் அந்த மகாபாரத யுத்தம் உலகழிவு பேரழிவுக்கான யுத்தத்துக்கு புகழ் பாடப்பட்டிருக்குது வேதங்கள் எல்லா மதங்கள்லையுமே அப்படின்னு புரிய வைங்க. அதை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு புரிய வைங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தார்மிக நமக்கு சரம். கடந்து போன விஷயங்களை பற்றியெல்லாம் ஒரு பொழுதும் சிந்திக்கக்கூடாது. எது நடந்து முடிஞ்சு போயிடுச்சோ எதுவும் புதிதல்ல அப்படின்னா அதை நினச்சி மறந்துடுங்க. கடந்து போனதை பற்றி சிந்திக்க சிந்திக்க தேவையில்லாத டென்ஷன். எல்லாமே இதே கண்ணோட்டத்தில் பார்க்க சொல்கிறேன். எதுவும் புதிதல்ல, வந்தது மீண்டும் நடக்க தான் போகுது. நடந்தது ஆல்ரெடி நடந்தது தான், அதை நான் ஆல்ரெடி வெற்றி கொண்டுட்டேன், இதில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த கண்ணோட்டத்திலே பாருங்க அப்படின்னு சொல்கிறது. இந்த ராஜஸ்வ அஸ்வமேத யஜ்யத்தில் உங்களுடைய உடல், மனம், பொருள் அனைத்தையும் அர்ப்பணம் செஞ்சு முழுமையாக ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துங்க. இந்த கடைசி பிரிவில் முழுமையாக தூய்மை அடைகிற முயற்சி செய்யுங்க, செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் முழுமையாக தூய்மை அடையும் முயற்சி? ஏன்னா இந்த ஒரு பிரிவு தானே விகாரத்தை விட முடியாதா அப்படின்னு நேற்று வானிலை கூட கேட்டுருக்காரு இல்லையா? வரதானம் ஞாரா அவர் பியாரா, அதாவது விலகி மற்றும் அன்பாக அந்த நிலையின் தகுதி மூலம் மோகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், சகஜ யோகி வாழ்க்கையின் அனுபவம் செய்யணும் தானே? இது பேர் சகஜ ராஜயோகம் தானே? அதை அனுபவம் செய்யறது தானே நம்மளுடைய லட்சியமே? அப்படி செய்யணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஞானத்துடன் கூடவே பற்றற்ற நிலை உடையவராக ஆகணும். வெறும் வெளிமுகமான ஞான நிலை மட்டும் கிடையாது, ஆனால் மனதில் கூட மோக ஈடுபாடு இருக்கக்கூடாது. எவ்வளவு பற்றற்றவர்களாக ஆகிறாங்களோ அவ்வளவு அன்பானவராக நிச்சயமாகி விடுகிறார்கள். ஞான நிலை மிகவும் அன்பாக உள்ளது. யாரு வெளிமுக
பற்றிலிருந்து விலகவில்லையோ அவங்க அன்பானவர்களுக்கு பதிலாக எப்பொழுதும் தொந்தரவு சச்சரவில் இருக்கிறார்கள். எனவே சகஜ யோகி அப்படின்னாலே ஞாரா அவர் பியாரா விலகிய மற்றும் அன்பான நிலையை உடையவர்கள், அனைத்து பற்றுகளிலிருந்தும் விடுபட்டவர்கள் அப்படி ஆகுங்கன்னு சொல்றார். ஞானம், ஞானத்தில் முக்கால ஞானம்னா இப்போ உங்களுக்கு அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பின்னாடி உங்களுக்கு அதுவே ஆப்பு வச்சிடும் இல்லையா, துக்கத்தை கொடுக்கும். ஸோ அதனால் எல்லாருக்கும் பிரியமானவர்களாக இருக்கணும்னா யார்கிட்டையுமே ஒட்டக்கூடாது, விலகி இருக்கணும். அப்படி இருக்கிறவங்கள தான் எல்லாருக்கும் பிடிக்கும். கடவுளே அதனால தான் எல்லாருக்கும் பிடிக்கும். கடவுள் மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் நல்லது செய்கிறாங்க, ஒருத்தன் கெட்டது செய்கிறாங்க, அவரே பிடிக்காமல் போயிடும் இல்லையா. அப்போ இப்போ சகஜ யோகி வாழ்க்கையா சதா பாபாவுடைய நினைவு ஈஸியாக எப்பயுமே கனெக்டாக இருக்கணும் அப்படின்னா பாருங்கள், எங்கள் லிங்க் பாருங்கள், பாபா நினச்சிட்டு இருந்தால் பாபா நினச்சிட்டு இருப்போம், அதில் என்னன்னு தோணும் கிடையாது, இதையும் ஃபாலோ பண்ணும். அதுக்கு தான் ஞானமும் முக்கியம் யோகத்துக்கு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், பற்றற்ற நிலை இருக்கணும், எதுலேயும் ஒட்டாமலும் பார்த்துக்கணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாபா கிட்டே ஒட்டிக்கிட்டே இருக்கிற புத்தினும் பார்த்துக்கணும், ரெண்டுத்தையும் செக் பண்ணிக்கணும். அங்கே பேசிக்கிட்டே, அதாவது பாபா கிட்ட கனெக்ஷன் இருந்துக்கிட்டே ஒருத்தர்கிட்ட பேசும்போது பாபா கிட்ட கனெக்ஷனை செக் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்களே அறியாமல் புத்தி இங்கே பேசுகிறவங்கக்கிட்ட போயிடுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் எங்கே எப்போ தான் பாபா கிட்ட வந்து உங்கள் கனெக்ஷன் கட் ஆச்சுன்னு தெரியாது, போய் மாட்டிக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளிமுகமாக மட்டும் ஞார நிலை இருந்தால் போதாது இல்லையா. நான் இப்போ நம்ம பிகேவாக இருக்கட்டும், அல்லது கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறாங்களா, கன்னிகாஸ்திரிகள் அவங்களும் இருக்கிறாங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க ஸ்ட்ரிக்டாக யாருக்கூடையும் பேசக்கூடாது அப்படின்னா சரி யாருக்கூடையும் பேசாமல் இருக்கும், அது மாதிரி அப்படி காட்டிக்கிறது. பட் உள்ளுக்குள்ளே மனசு வந்து ஒருத்தர் மேலே அன்பு இருக்குது அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. வெளிமுகமான விலகிய நிலை மட்டும் பத்தாது, மனதில் கூட மோக ஈடுபாடு இருக்கக்கூடாது. எனக்கு அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற அந்த உணர்வு கூட இருக்கக்கூடாது. எனக்கு பிடிக்கும் இருந்தாலும் ரூல்ஸ் விட மாட்டேங்குது, அதனால் நான் பேசலை அப்படி இருக்கக்கூடாது. உண்மையிலேயே உங்களுடைய மனசில் அந்த 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 அட்டாச்மெண்ட் வரக்கூடாது, மோகம் இருக்கக்கூடாது, பற்றற்ற அன்பு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா எந்த அளவுக்கு நீங்கள் எல்லார் மேலேயும் பற்றற்றவர்களாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருக்கும் பிரியமானவர்களாக அன்பானவர்களாக ஆகிடுவீங்க. ஏன்னா இப்படி விலகிய நிலை தான் எல்லாருக்குமே பிரியமான நிலையாகவும் இருக்குது இல்லை. குடும்பத்தில் ஒருத்தங்க இருக்கிறவங்கள்ட்ட போய் யாரும் காலில் விழ மாட்டாங்க, குடும்பத்தை விட்டுட்டு போய் காட்டில் போய் உட்காந்து நிற்கிறாங்க, எல்லாத்துலேயும் திறந்து இருக்கிறவங்க கிட்ட காலில் தான் விழுவாங்க, ஏன்னா ஒரு பற்றற்ற நிலை இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ எல்லாருக்கும் பிரியமான நிலை நீங்கள் எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிற நிலை தான். ஆனால் யார் இந்த வெளி உலக பற்றிலிருந்து விலகலையோ அவங்க அவ்வளோதான் மாய வலையில் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ அவங்கள எல்லாருக்கும் அன்பாக நடந்துக்க முடியாது, எப்பவுமே தொந்தரவு சச்சரவுலையே தான் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா. ஒருத்தர் மேலே பற்று வச்சிட்டாலே அது கண்டிப்பாக துக்கத்தை தான் கொடுக்கும், அதுதான் நீதி, அது மாயாவுடைய விதி. நமக்கு துக்கத்தை கொடுக்கறதுக்கு கருணையற்றவன் மாயான்னு வரும் இல்லையா, தெய்வதாச்சியமே பார்க்க மாட்டான்ட்டு. ஸோ அப்போ மாயக்கிட்ட வந்து தப்பிக்கணும்னா பற்றுலேருந்து தப்பிச்சிடுங்க, மாட்டிக்கு பற்றுலேருந்து தப்பிச்சிட்டிங்கன்னா மாயக்கிட்ட வந்து தப்பிச்சிடுங்கன்றது. அதனால் சகஜ யோகினாலே எப்பவுமே விலகிய அதே நேரத்தில் அன்பான நிலையை உடையவங்க, எல்லா பற்றுகள்லேருந்துமே விடுபட்டு இருக்கிறவங்க அப்படின்ட்டு பாபா சொல்றார். ஸ்லோகன், சுய புருஷார்த்தம் மற்றும் சேவையின் சமநிலை மூலமாக பந்தனம் என்பது சம்பந்தமாக மாறிவிடும். இப்போ உங்களுடைய சுயமுயற்சி ஆத்ம உணர்வில் வர இருக்கிறதுக்காக பாபாவுடைய நினைவிலேயே நிரந்தரமாக இருக்கிறதுக்கான அந்த முயற்சியும் நீங்கள் செய்கிற சேவையும் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா எதுலேயும் போய் மாட்டிக்க மாட்டீங்க, பந்தனத்துக்கு பதில் சம்மந்தமாக இருக்கும். அந்த வேலையை செய்கிறதுக்கு பாபா என்ன பயன்படுத்திக்கிட்டார் அது சம்மந்தம், என்னுடைய அந்த வேலைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, இதை செய்கிறதுக்கு பாபா என்னை கருவி ஆக்கினார் சம்மந்தம், இந்த வேலையை நான் தான் செஞ்சேன் பந்தனம் இல்லையா. ஸோ அந்த பந்தனம்ன்றது வந்து சம்மந்தமாகிடும்,
பாபா பண்ற பாபாவோட பாபாவோட புத்தி என்னச்சு, செய்யறது அவர் தான், செய்ய வைக்கிறது அவர் தான், இந்த கையினால இந்த வேலை நடந்துட்டு இருக்கு நான் செய்யலாம் அப்படின்னு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது நான் செய்யறேன்ற உணர்வு இருக்காது. இதுக்கு இந்த வேலைக்கு பாபா எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார் அப்படின்னு ஒரு உயர்ந்த சம்மந்தமாயிடும், பந்தனமாயிடும். அப்போ திட்டினாலும் உங்களுக்கு நீங்கள் வாட மாட்டீங்க, புகழ்ந்தாலும் ஆட மாட்டீங்க. ஓம் சாந்தி. சூப்பர்வாணி.